இஸ்ரேல் ஹமாஸ் ரெண்டு பேருக்குமே கோபம் பழி வாங்கணும், ரெண்டு பேருக்குமே இது வந்து டூ ஆர் டை மேட்ச். ஸோ இப்போ இந்த சண்டையில் இவங்களை பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே டஃப்பான இடம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சுரங்கத்தில் நடக்கிற சண்டை, இந்த டனல் வார்ஃபேர். இந்த டனல் அதாவது இந்த சுரங்கம் ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னா 100 அடிக்கு கீழே வந்து அவங்க சுரங்கம் தோண்டி அதுக்கான ஆயுதங்களை ஸ்டோர் பண்ணுறதுன்னு எல்லாத்தையுமே ஹமாஸ் வச்சுருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் எப்படி இவங்க எப்படி இஸ்ரேலில் தாக்கு பிடிப்பாங்களா, ஸோ இதை அட்டாக் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் என்ன யுக்தியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே அவங்க வந்து பெரிய பெரிய குண்டுகள்லாம் போட்டால் கூட அது வந்து 100 அடிக்கு கீழெலாம் போய் டேமேஜ் பண்ணாது. ஸோ இப்போ இந்த பாதாளத்தை தாக்குறதுக்காக அவங்க பண்ணுறது தான் ஸ்பாஞ்ச் பாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்பாஞ்ச் பாம்ன்றது கெமிக்கலால் உருவாகின ஒரு வகையான பாம். ஸோ இது என்னென்னா நார்மல் பாம் மாதிரி வெடித்து சிதறாது. ஸோ அதுக்கு பதிலாக அங்கே போயிட்டு பெரிய ஃபோம் மாதிரி பெருசாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருந்து பெரிய அளவு உருவாக்கி அந்த இடத்த திரும்ப வந்து ஒரு கான்கிரீட் மாதிரி உருவாக்கிடும். ஸோ அப்போ அந்த டனலை சீல் பண்ணுறது அப்படின்றது தான் இதோட வேலை. ஸோ இது ஒரு வழியாகவும் இன்னொரு இடம் பண்ணனா